வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல் நாம் அறிவுக்கு புலப்படாத நம் கண்ணுக்கு புலப்படாத எத்தனை கெட்ட சக்திகள் இந்த பூமி நடமாடி கொண்டுதான் இருக்கிறது நமக்கு கஷ்டம் வருவதற்கு எல்லாம் காரணம் செய்வேன என்று நினைத்துக் கொள்ளவும் கூடாது அதே சமயம் கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் நம்முடைய கெட்ட நேரம் மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளவும் கூடாது இதற்கு வேறு ஏதும் பின்னணி உள்ளதா என்பதையும் சற்று நாம் சிந்தித்தும் பார்க்க வேண்டும் அப்போதுதான் சிறிய அளவில் பிரச்சனை இருக்கும்போதே அதை நாம் சரி செய்யவும் முடியும் பிரச்சனைகள் பெரிதாகிவிட்டால் கஷ்டமும் பெரிதாகிவிடும் பிறகு அதை சரி செய்வதில் சில சிரமங்களும் இருக்கும் அந்த வரிசையில் உங்களுடைய வீட்டில் ஏதேனும் செய்வினை கோளாறு ஏவல் பில்லி சூனிய கோளாறு மற்ற கெட்ட ஆத்மாவின் ஆதிக்கம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அறிவுகளும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதை பற்றித்தான் இந்த வீடியோ தொப்பின் மூலம் பார்க்க போயிடும் நீங்க இன்னும் நம்ம அஷ்டத்தின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பல்பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் ஒன்டீசனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து இதோடு உங்களுக்கு தீராத கஷ்டம் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்க சமயத்தில் நீங்கள் உஷாராக இருந்து கொள்வது நல்லது நம்முடைய குல தெய்வமும் நல்ல தேவதைகளும் வாஸ்து தேவதையும் வாழக்கூடிய இடம்தான் நிலைவாசல் குடும்பத் தலைவருக்கு அடிக்கடி நிலைவாசல் கதவில் கட்டை வீரர் அடிபட்டுக் கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டு குல தெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறது என்றே அர்த்தம் நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கையின்படி பள்ளி காகம் இந்த இரண்டுமே எரிசக்தியை நிரம்பிய ஒரு உயிரினமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஒரு வீட்டில் பள்ளி நடமாட்டமே சுத்தமாக இல்லை என்றால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை இருப்பதாக அர்த்தம் என்றே சொல்லலாம் சில வீடுகளில் காகம் வரவே வராது அந்த வீட்டு பக்கம் காகம் வருவதை நாம் கூட இருக்க மாட்டோம் அப்படி காகம் வராமலும் பள்ளி வராமல் இருப்பதும் சில அபசிகள் குறிப்பதாகவே சொல்லப்பட்டுள்ளது சில வீடுகளை நன்றாக செழிப்பாக வளர்ந்த துளசி செடி வேப்பஞ்செடி அல்லது நீங்கள் ஆசை ஆசையாக வளர்த்த ஏதாவது ஒரு செடி பட்டு போகும் இப்படி செடிகள் போன பின்பு அந்த வீட்டில் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்து இருக்கும் அப்போது உங்களுடைய வீட்டில் கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் சில வீடுகளில் அவர்கள் உயிருக்கு உயிராக வளர்த்த பிராணிகள் கூட திடீரென்று உயிரிழந்திருக்கும் அந்த வளர்ப்பு பிராணி உயிரிழந்தவுடன் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய இடிவு இருந்தக்கூடிய சம்பவமும் நடக்கும் இப்படி இருந்தாலும் அது கெட்ட சக்தி இருப்பதின் அறிகுறியும் கூட குலதெய்வ கோயிலுக்கு செலவே முடியாது நேர்த்திக் கடன் செலுத்த முடியாது குலதெய்வ பூஜை வீட்டில் செய்ய விடாமலும் தடுக்கும் இப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு ஏதோ ஒரு செய்வனை பாதிப்பு இருப்பதாகவே அர்த்தம் எல்லாம் தயாராக இருக்கும் கடைசி நேரத்தில் கூட குலதெய்வ வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விடும் சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் சில பேருக்கு எப்போது உடம்பில் நெருப்பு வைத்தது போல ஒரு எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் நன்றாக சுறுசுறுப்பாக வேலை செய்தவரால் வேலை செய்ய முடியாமலும் எந்த நேரமும் சோர்ந்து போய்விடுவார்கள் ஒரு இடத்திலே முடங்கியும் கிடப்பார்கள் முகம் ஒளிவு விழுந்தும் காணப்படுவார்கள் இப்படியெல்லாம் இருந்தால் அவர்கள் உடம்பில் ஏதோ ஒரு கெட்ட சத்தின் ஆதிக்கம் இருப்பதை நம்மால் கண்டுபிடித்து விடவும் முடியும் சில வீடுகளில் சுவாமிக்கு வாசம் நிறைந்த சாம்ராணி ஏற்றி வைத்தால் வாசமே சுத்தமாக இருக்காது அந்த இடத்தில் கட்டாயம் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உழவுவது என்றுதான் அர்த்தம் உங்களுடைய கனவில் உங்கள் நிலைவாசலிலோ அல்லது வீட்டுக்குள்ளேயே காளை மாடு வருவது போல கனவு வரவே கூடாது இப்போது சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே விடக்கூடாது உங்கள் வீட்டின் அருகில் ஏதாவது நரசிம்மர் கோவில் இருந்தால் அதை நரசிம்மர் கோயிலுக்கு சென்று தினமும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நரசிம்மர் கோயில் கொடுக்கப்படும் மஞ்சள் குங்குமம் எலும் போன்ற எந்த பொருளாக இருந்தாலும் நரசிம்மரின் பாதந்தில் இருந்து எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜாரியில் வைக்க வேண்டும் நரசிம்ம பிரசாதத்தை தினமும் நெற்றில் வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியை பார்க்க வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அந்த அம்மன் கோயிலுக்கு சென்ற மனம் உருகி உங்கள் குடும்பம் வழக்கப்படி பொங்கலை வைத்தோ அல்லது அபிஷேகம் செய்தோ பூஜை செய்துவிட்டு விட்டு திருச்சூரத்தில் மூன்று எலுமிச்சம்பழங்கள் சம்பளங்கள் சொருகி விட்டு வர வேண்டும் அம்மன் மடியில் வைத்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யும் போதே உங்களுடைய வீட்டில் கெட்ட சத்தை வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு உங்கள் குடும்ப ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி